கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதுவரை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநில அளவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்றாயிரத்து இருநூற்றி ஐந்து பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று தொன்னூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து முன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் நூற்று எண்பத்தி ஆறு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலமான கேரளாவில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துவிட்டனர் நாட்டிலேயே மிக குறைவாக மூன்று பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கு இத்தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து இதுவரை இருநூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுக்கு தமிழகத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காக இருப்பதாகவும் அரசு கண்காணிப்பில் முப்பத்தி நான்கு பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மேலும் பதினோரு பேருக்கும் தஞ்சாவூரில் பதினேழு பேருக்கும் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூரில் தலா ஐந்து பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது